ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டனான விராட் கோலி இந்த உலகக்கோப்பையில இந்திய அணி அரையிறுதி மற்றும் இறுதிப் போட்டி இந்த இரண்டு போட்டிகளிலும் வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றணும் அப்படின்னா நமது அணியில மூன்று முக்கியமான மாற்றங்கள் கண்டிப்பா தேவை. இந்த விஷயங்களை எல்லாம் சரி செய்தா மட்டும்தான் இந்திய அணிக்கு கோப்பையை வெல்ல முடியும் அப்படின்னு விராட் கோலி தன்னுடைய உலகக்கோப்பை பற்றின கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த உலகக்கோப்பையில இந்திய அணி யாராலையும் வீழ்த்த முடியாத ஒரு அணியா வளம் வந்துகிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் இங்கிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில இந்திய அணியுடைய தோல்வி அனைவருக்குமே பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்துச்சு. இந்திய அணி பலமான அணிகளை வீழ்த்தியிருந்தாலும் கூட அணியில ஒரு சில இடங்கள்ல பிரச்சனைக்குரிய விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இது பத்தி பேசிருக்கிற விராட் கோலி என்ன சொல்றாரு அப்படின்னா, தவானுக்கு காயம் ஏற்படாத வரைக்கும் இந்திய அணி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஓபனிங் வீரரா தவான் இருந்தாரு, அதே போல நான்காம் கால வீரரா கேஎல் ராகுல் களமிறங்கி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாரு. ஆனா தவான் தற்போது வெளியானதுக்கு பிறகு நான்காம் கால வீரரான கேஎல் ராகுல் ஓபனிங் வீரரா களம் இறக்கப்படுறாரு. தற்போது அவர் இடத்துக்கு அனுபவம் இல்லாத வீரர்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகி இருக்கு. அதே போல அதிகமான போட்டிகள் நான்காம் கால வீரரா களமிறங்கி விளையாண்ட கேஎல் ராகுலுக்கு துவக்க வீரரா களமிறங்குவது ஒரு பெரிய தடுமாற்றத்தை ஏற்படுத்தது. இன்னும் அவர் தன்னை ஒரு முழுமையான துவக்க வீரரா மாற்றிக்கொள்ளவே இல்லை. ஒரு அணிக்கு நல்ல துவக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். இது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா, ரொம்பவே முக்கியமான இடமான நான்காம் காலத்துல இளம் வீரரான ரிஷப் பந்த் களமிறக்கப்பட்டிருக்காரு. இவர் கடைசியா நடந்த லீக் போட்டியில ஒரு நல்ல ஆட்டத்தை வெளிப்படுத்தினாலும் கூட முக்கியமான சமயத்துல பதற்றம் இல்லாம விளையாடுவாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கு. இதனால மிடில் ஆர்டர்லயும் இந்திய அணிக்கு பிரச்சனை இருக்கு. அதே போல பவுலிங்ல பாத்தீங்கன்னா, மற்ற அணியை கம்பேர் பண்ணும் பொழுது இந்திய அணி அதிகமான சுழற்பந்து வீச்சு தாக்குதலை ஏற்படுத்துவாங்க. ஆனா இந்த இங்கிலாந்து மண்ணில் சுழற்பந்து வீச்சு சுத்தமா ஒத்துழைக்கல. அதன் காரணத்தினால கடந்த லீக் போட்டியில குல்தீப் யாதவ் உட்கார வைக்கப்பட்டாங்க. சஹால் கூட ஒரு சில போட்டிகள்ல ஒரு சில விக்கெட்டுகளை வீழ்த்திடுறாரு. ஆனா குல்தீப் யாதவ் விக்கெட்டுகளை வீழ்த்தாம அதிகப்படியான ரன்களையும் வாங்கி வழங்கிடுறாரு. இது இந்திய அணிக்கு சேசிங்ல ரொம்ப ஒரு பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்துது. இதனால குல்தீப் யாதவுக்கு பதிலா தினேஷ் கார்த்திகை உள்ள வைக்கலாமா அப்படின்ற ஒரு சந்தேகமும் எழுந்திருக்கு. அரையிறுதி சமயம் நெருங்க போகின்ற இந்த நேரத்துல இந்த மூன்று விஷயங்களை சரி செஞ்சா மட்டும்தான் இந்திய அணிக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு விராட் கோலி தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்திருக்காரு. இது பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.